சத்குரு. சாதாரணமா மக்கள் என்ன குருஜின்னு அழைக்கிறது இல்ல. குருஜி அப்படின்னா ஒரு கௌரவ பட்டம். இந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொன்னா எனக்கு ரொம்பவே தர்ம சங்கடமா ஆயிடும். சத்குரு அப்படிங்கிறது ஒரு வர்ணனை, ஒரு எலும்பு நல மருத்துவர் அப்படின்னு சொல்ற மாதிரி, கண் மருத்துவர், கைனகாலஜிஸ்ட், நரம்பியல் மருத்துவர் அப்படின்னு சொல்ற மாதிரி சத்குரு அப்படின்றதும் வெறும் வர்ணனை மட்டும்தான். அது எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, ஏன்னா படிக்காத ஒரு குருன்னு அதுக்கு அர்த்தம். யாரும் வேதங்கள் பத்தியெல்லாம் என்கிட்ட கேட்கறது கிடையாது, ஏன்னா எப்படியும் அது எனக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நமக்கு கவனம் இல்லாத விஷயம் பத்தி பேசி விவாதம் செய்யறதுல நம்ம நேரத்தை வீணாக்காம இருக்கிறதுக்காக இப்படி. ஆனா குருஜி அப்படின்னா அது ஒரு கௌரவ பெயர். என்ன அப்படி அழைக்காதீங்க. நான் ஒரு குறிப்பிட்ட விதமா வாழ்ந்திருக்கிறேன். நான் எப்படி வாழ்ந்திருக்கேன்னா, என்னை சுத்தி இருக்கிற மக்கள் எப்பவுமே குழப்பத்திலே இருக்கிறாங்க. இவர் என்ன மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு ஒரே குழப்பம். இது எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க ஏதாவது முடிவுகள் உருவாக்குனா அவங்க கூட வேலை செய்யறது ரொம்ப கடினம். குழப்பத்தில் இருந்தா உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க உணர்ந்திருக்கிறீங்க, அது நல்லது. யாரோ ஒருத்தங்களுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அனுபவத்தினால இது தெரிய வந்துச்சுன்னா அது பரவாயில்ல எனக்கு, அது வேற மாதிரியான ஒரு நிலை. ஆனால் யாரோ ஒருத்தங்களை பற்றி நல்ல முடிவுகள் எடுக்கிறது அவசியம் கிடையாது, யாரோ ஒருத்தங்களை பற்றி கெட்ட முடிவுகள் எடுக்கிறதும் அவசியம் இல்லை. அதனால இந்த கௌரவ பெயர்கள் எல்லாமே இதில் இருந்து தான் தோன்றுது. மக்கள் யாரோ ஒருத்தங்களை பற்றி நேர்மறையான முடிவுகள் எடுக்கிறாங்க. நான் என்னவா இருக்கிறேனோ அதுக்கு எப்போ மதிப்புன்னா, நீங்கள் சும்மா எந்த முடிவுகளும் இல்லாமல் என்னை பார்க்குறப்ப தான். அப்போது நீங்கள் முழுசாக குழம்பி போவீங்க. நீங்கள் எனக்கு போதுமான கவனம் கொடுக்கல, ஏன்னா பெரும்பாலான சமயம் நீங்கள் ஒரு சத்சங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ என்னை பார்க்குறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என்னை பார்க்குறீங்க. அதனால் என்னை வெவ்வேறு விதமான சூழல்களில் நீங்கள் பார்த்தது கிடையாது. என்னை நீங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் முழுசாக குழம்பி போயிடுவீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல, ஏன்னா முடிவுகள் மரணத்துக்கு சமமானது. முடிவு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சாத்தியமே கிடையாது. என்னை பற்றி நீங்கள் ஒரு முடிவு உருவாக்குனா தெரியாமலே தேடுதல் இருக்கிற உங்களை பற்றியும் நீங்கள் முடிவுகள் உருவாக்கிடுவீங்க. அப்படின்னா தேடுதல் முடிஞ்சு போச்சு. ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேடுதல் எங்கே இருக்கும்? நீங்கள் ஆன்மீக தேடுதலில் இருக்கிறதா சொல்லிக்கிறது அர்த்தம் இல்லாமலே போயிடும். பெர்லினில் அதிர்வுகள் பற்றி கேட்டீங்க இல்லையா? வெளியில் அதிர்வுகள் நின்றுருச்சு அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஓ, வெளியில் வாகன சத்தங்கள் கேட்காம போயிடுச்சு. எனக்கும் வண்டி ஓட்டுறது, வாகனத்தில் பயணிக்கிறது பிடிக்கும் தான். பரவாயில்ல, என்ன செய்யறது. ஒருவேளை ஒவ்வொரு வருஷமும் இதை செய்யணுமோ என்னவோ, இதை பற்றி நாம் யோசிக்கணும். ஒரு உலகமாக ஒரு தலைமுறையை சேர்ந்தவங்களா ஒவ்வொரு வருஷமும் 3 வாரங்கள் வீதிகளில் வாகனங்கள் ஓட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீட்லேயே இருக்கணும், என்ன பிரச்சனை? எதுவுமே நடக்காது. எல்லாரும் ஒரே சமயத்தில் இதை செய்யணும். உலகத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறை கொடுக்கற மாதிரி ஃபார் தர் வெகேஷன். எல்லா மனிதர்களும் கொஞ்சம் இடைவேளை எடுத்துக்கிட்டா பூமியில் இருக்கிற மற்ற எல்லா உயிரினங்களும் கொண்டாடும். சோ இஃப் பெர்லின்ல இருக்கிற எந்திரங்கள் எல்லாமே நின்னுடுச்சு அப்படின்னா, ஜெர்மன் வாகனங்கள் எல்லாம் ஓடல, சத்தம் போடல அப்படின்னா, நான் சரியா கேள்வியை புரிஞ்சிருக்கிறேனா என்ன? அவங்க உள்தன்மையை எப்படி கையாள்றது கேட்கறாங்களா, இல்ல உள்நிலை அதிர்வுகள் பத்தி கேட்கறாங்களா? Could you shed some light on the inner vibrations and the inner sound, given that outside has become quiet but the inner has become more noisy? வெளியில சத்தம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா உள்ள சத்தம் ஆயிடுச்சு. உள்தன்மை அல்லது உள்ள சத்தம் அதிகமாகல, அது சத்தமா இருந்ததே கிடையாது. அந்த பகுதியில் சத்தம்னு எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னா, நீங்கள் பிஸியாக இல்லாமல் இருக்கிறதுனால மனசில் நடக்கிறதுலேயே செக்கிக்கிறீங்க.
பெரும்பாலான மக்கள் சாதாரணமா அவங்க பிஸியா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா 60% நேரம் அவங்க ஏதோ ஒண்ணுல மனசளவுல சிக்கி இருக்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த மாடு ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியே கொண்டு வந்து அசை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேத்திக்கு நடந்ததை இன்னைக்கு இன்னும் நீங்க அசை போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்க உடல்ல கிடையாது. மாடுகளால எப்படி செய்ய முடியும், அவங்க இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு சில மணி நேரம் கழிச்சு அதை வெளியே கொண்டு வந்து மறுபடியும் அசை போட முடியும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்க உடல்ல கிடையாது. அதனால உங்க மனசுல இப்படி உருவாக்கிக்கிறீங்க. இது பரிமாண வளர்ச்சியில வந்த பிரச்சனை. இந்த 4 கால் நிலையிலிருந்து நீங்க வெளியே வர விருப்பம் இல்லாம இருக்கிறீங்க. நீங்க நேத்து நடந்ததை மறுபடியும் வெளியே கொண்டு வந்து அசை போட விரும்புறீங்க. தென்னிந்திய மறைநாணத்திலையும் யோகத்திலையும் மிஸ்டிசிசம் அண்ட் யோகா நாம மக்களை எப்படி பார்க்கறோம்னா, அவங்க ஒன்னு கடந்த காலத்துல நடந்ததை ரசிக்கிறாங்க, அதனால வேதனைப்படுறாங்க. அப்படின்னா கடந்த காலத்து செயல்னால இப்ப ஏதோ ஒன்னு ரசிக்கிறாங்க. ஆனா இப்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கடந்த காலத்துடைய பலனை தான் ரசிச்சுட்டு இருக்காங்க. அது எப்ப வேணா தீர்ந்து போகும்னு புரியாம இருந்தா ஐயோ பழைய சாதம்னு சொல்வோம். அப்படின்னா இது பழைய சாதத்தை ரசிக்கிற ஒரு விஷயம். நேத்திக்கு எதை சாப்பிட்டோமோ அது இன்னும் உடல் சக்தியை பொறுத்த வரையில, உடல் திடத்தை பொறுத்த வரையில இன்னும் நம்ம உடல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நாம நேத்திக்கு என்ன செஞ்சோமோ, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு ஜென்மத்துக்கு முன்னாடியோ நாம என்ன செஞ்சோமோ இன்னும் அதனால நாம பலன் பெற்றுட்டு இருக்கிறோம். ஆனா இதை மேம்படுத்துறதுக்கு இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு செய்யல அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா பழைய சாதம் கெட்டு போயிடும். எது ரொம்ப அற்புதமா இருந்துச்சோ அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ரொம்ப மோசமா போயிடும். உலகத்துல வெற்றிகரமானவங்கன்னு கருதப்படுற நிறைய மக்கள் இதை எதிர்கொள்றாங்க. அவங்க வாழ்க்கையுடைய பல்வேறு கட்டங்கள்ல இப்படி உணர்றாங்க. அவங்க பழைய செயல்கள் அல்லது கர்மத்துடைய பலன்கள் ரசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அது அவங்கள பாதிக்கும். வெளியில இருந்துன்னு அவசியம் இல்ல, பெரும்பாலான சமயம் அது உள்ள இருந்தே வரும். அவங்களுடைய மனோரீதியான கட்டமைப்பு அவங்களுடைய உடல் ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். இது அவங்களுக்கு நடந்துச்சுன்னு அவங்களால நம்பவே முடியாது. இது எதனாலனா பழைய சாதத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தினசரி புது சாப்பாடு சமைக்கிறது முக்கியம். இது ரொம்ப முக்கியம். இதனாலதான் தற்போதைய கர்மா ரொம்ப முக்கியமா இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க உள்தன்மையில எந்த சத்தமும் இல்ல, உங்க உள்தன்மையில எந்த அதிர்வும் இல்ல, உங்க உள்தன்மையில எந்த சத்தமும் இல்ல, எல்லாம் உங்க மனசுலதான் இருக்கு. ஏன்னா நீங்க பழைய சாப்பாடு அசை போட்டுட்டு இருக்கிறதுனால. இப்போ நீங்க ஏதோ ஒரு செயல்னால பிஸியா இருந்தா உங்க மனசுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சில விஷயங்களை நீங்க மறந்துடலாம். ஆனா உங்க கைகள் செயல் செய்யலனா அப்ப தொடர்ந்து இது ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப நான் என்ன செய்யணும், உங்களுக்கு பல வழிகள் கத்து கொடுத்துருக்குறோம். அதை நீங்க தடுக்க முயற்சி செய்ய வேண்டாம், ஏன்னா அது நிக்காது. ஒரே வழி என்னன்னா அதுல இருந்து நீங்க இடைவெளி உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு இடைவெளி உருவாக்கிக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஷாம்பவி அல்லது ஷூன்யா செய்றீங்க அப்படின்னா இது நிச்சயம் சக்தி வாய்ந்த செயல்முறை. அல்லது நீங்க ஈஷா கிரியா செய்யலாம். எதுவும் இப்போ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எளிய விஷயம் இதுதான். சத்குரு.